சரி. அதுக்கு பிறகு நான் வந்து நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன், ஆனா எனக்கு வந்து ஒரு இதுவும் இல்ல. சரி, நான் வந்து தெரிஞ்சுட்டேன் இது வந்து மனசு பிரச்சனை தான். இப்ப மேடையில ஏறணும்னு நினைக்கணும், அப்பெல்லாம் இந்த மாதிரி பயங்கரமா கை நடுங்குது. அது கை மட்டும் இல்ல, உடம்பு ஃபுல்லா பல்லு எல்லாம் உடம்பு மொத்த உடம்புலாம் அப்படி நடுங்குது அப்படி இருக்குது. அதுக்குறதான் உங்க ஸ்பீச்ச கேட்டேன். அப்பவுமே அது எப்படி பேஸ் பண்ணலாம் நினைச்ச உடனே கைகாலாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சது அண்ணில இருந்து. அப்புறம் என்னால அதுக்கு மேல என்னால மேற்கொண்டு என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. அது போக கிரிக்கெட் இப்ப ஏதாவது மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா அதை பார்த்தேன்னா, அப்போ அதை பார்க்கும் போதும் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கைகாலாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஃபீல் பண்றேன். அப்புறம் வந்து யாராவது மற்றவங்களை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னாக்க, இல்லைன்னா ஒரு இடத்துல சண்டை வர போகுது அந்த மாதிரி சூழ்நிலையை பாக்குறேன்னா, அப்பவும் என் கைகாலாம் அப்படி உடம்புலாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருது. வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படி குறுகி போய் வாய்ஸே வெளியே வரும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுது. அதுக்கு என்ன ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சார்? நீங்க நம்ம நூல்களில் என்ன படிச்சீங்க, என்ன இது உங்களுக்கு தெரிஞ்சது? உங்களில் வந்து இது நெட்ல வந்து யூடியூப்ல ஃபுல்லா அவங்க கேட்டேன் சார். அப்படியா? நீங்க வந்து அந்த இது மனசை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அது போற போக்குக்கு அப்படியே விட்டுருங்க சொல்றீங்க. அந்த மாதிரி இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அதுல ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குது. இன்னும் வேற இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சார்? அதாவது நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பரை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. நம்பர் குறிச்சுக்கிட்டீங்களா? 90 80 922 992. அப்புறம் இன்னொரு நம்பர் 9344 139 323. இதுல வந்து நீங்க அந்த கோட் நம்பர்னா இது வந்து வெளி மாநிலங்களா இருந்தனா முதல்ல ஒரு ஜீரோ சேர்த்து விடுங்க. ஜீரோ போடணும். ஆமா, போட்டுட்டு பேசிடுங்க. அவர் பேர் குணாளன். அவர் பேரு குணாளன். குணாளன், குணாளன். அவரு ஹோமியோ மெடிசின் கொடுப்பாரு அவரு. ஓகே சார். இங்க கல்கத்தால தான் இருக்கீங்களோ? ஆமா, கல்கத்தால ஹோமியோவுக்கு ரொம்ப ஆர்மினரி சார். உங்களுக்கு சொந்த ஒரு ஆர்மினரியா? ஆமா, வருஷத்துல ரெண்டு நேரம் அங்க வருவேன். சரி, இப்ப நீங்க இருக்கிறது கல்கத்தாவில இருக்கீங்களா? ஆமா சார். சரி, கல்கத்தாவில மெடிசன், ஹோமியோ மெடிசன்ஸ் தான் நிறைய சர்வசாதாரணமா கிடைக்கும். கல்கத்தாவே ஹோமியோ மெடிசனுக்கு பேர் போன இடம் அது. ஆனா இந்த அவர்கிட்ட நீங்க அந்த மருந்து என்ன மருந்து சாப்பிடணுங்கிற மட்டும் கேட்டுட்டீங்கன்னா ஒரே ஒரு டோஸ் மட்டும் சாப்பிட்டா போதும். ரொம்ப திருப்பி திருப்பி சாப்பிட வேண்டியதுல ஒரே ஒரு டோஸ் தான் கொடுப்பாரு. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே சொல்லி நீங்க அவர்கிட்ட மருந்து கேட்டீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு டோஸ் கொடுப்பாரு. அதை நீங்க அதை சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை கிட்டத்தட்ட உங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது இருந்ததுன்னா அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். வேற அலோபதிக் மெடிசன் எல்லாம் சரியா வராது, ஹோமியோ மெடிசன் தான் சரியா இருக்கும். அப்புறம் நீங்க மனோ ரீதியா வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. நீங்க நமக்கு டாக்ல வந்து தாட் திங்கிங்ற இதை நீங்க எதிரியா பாத்தீங்களா கேட்டீங்களா? தாட் திங்கிங் சொல்லி, தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத பத்தி சொல்லக்கூடிய டீடைல்ஸ் எதிரியா வந்துதான் உங்களுக்கு நீங்க கேட்டதுல யூடியூப்ல. தாட்னா என்ன, திங்கிங் இல்ல, அது நீங்க பார்த்த செக்மெண்ட்ல அப்படி எதுவும் வந்ததுன்னு கேட்கேன். சிந்தனைங்கிறது வந்து ஓடிட்டே இருக்கும், வழியில போற ஆட்கள் மாதிரி போயிட்டே இருக்கும்.
பிரவாகம் சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு. வெப்சைட் அட்ரஸ் வந்து www பிரவாகம் PRAVAAGAM .org நீட்டு சொல்லி நீங்க அடிச்சீங்கன்னா இல்ல அப்படி அடிச்சாலும் சரிதான், அல்லது ஸ்ரீ பகவத் .org அடிச்சாலும் சரிதான், அடிச்சனால இந்த பிரவாகம் இது வந்து ஓபன் ஆகும். அதுல வந்து மேகசின் ஹோம் பேஜ் எடுத்தீங்கன்னா மேகசின் சொல்லி ஒரு செக்ஷன் வரும். அதுல அந்த மேகசின்ங்கிற செக்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை உங்களை வந்து உங்க பேரை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அந்த மேகசின் ஓபன் ஆயிரும். மேகசின் ஓபன் ஆயிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து ஆகஸ்ட் போன வருஷம் ஆகஸ்ட் இஷ்யூல நினைவும் சிந்தனையும் சொல்லி ஒரு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறேன், அதையும் கூட நீங்க படிச்சு பாருங்க. அப்புறம் தாட்டுன்னா திங்கிங்னா என்னங்கிறது சொன்னா, இப்ப நம்ம நம்மள அறியாம வர்றதுக்கு பேர் தாட்டு. ஒரு இப்ப நம்ம உங்களுக்கு தாட்டு வருதுன்னு வச்சிடுங்க, அந்த தாட்டு எவ்வளவு நேரம் இருக்கும் உங்ககிட்ட? நீங்க ஏதாவது ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துன்னு சொன்னா அந்த சிந்தனை வந்து உங்ககிட்ட எவ்வளவு நேரம் இருக்கும்? நீங்க 60 வினாடின்னு சொல்லீங்க. ஆமா, அது வந்து ஒவ்வொரு வினாடிக்கும் ஒரு புதுசு புதுசு தாட்டு தான் வரும். ஒரே தாட்டு அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் மாதிரி இருக்காது. நாம என்ன பண்ணிடுறோம், தானா வர்ற தாட்டை நாம என்ன பண்ணிடுறோம், அதை கையில எடுத்துறோம். இது வேணும்னு எடுத்துறோம் அல்லது வேண்டாம்னு எடுத்துறோம். நீங்க வேண்டாம்னாலும் அது கையில எடுத்த மாதிரிதான், வேணும்னாலும் கையில எடுத்த மாதிரிதான். நீங்க ஃபர்தர் டெவலப்மெண்ட் கொடுத்தீங்கன்னு கையில எடுத்தீங்கன்னு அர்த்தம். நீங்க கையில எடுக்கிறதுக்கு பேர் தான் திங்கிங்னு சொல்றது. தானா வர்றதுக்கு பேர் தாட்டு. நீங்க கை வச்சீங்கன்னா திங்கிங்கா மாறி இருக்குது. இப்ப பிரச்சனை உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லாமல் திங்கிங்னாலதான் பிரச்சனை வருது, ஒழிய தாட்டுனால பிரச்சனை வர்றதுல. ஆனா தாட்டு தான் பிரச்சனையை கொண்டு வருது, கொண்டு வந்தாலும் அது பலம் பெறுறது நீங்க கையில எடுக்கிறதுனாலதான் பலம் பெறுது. நீங்க கையில எடுக்கலங்கன்னா எல்லா தாட்டுமே அரை வினாடியில தானாவே போயிடும். அதே போகும்போது அவருடைய பிரச்சனைன்னு சேர்த்தே கொண்டு போயிடும். அது அதனால என்னன்னா நீங்க என்னன்னு நீங்க தாட்டு வந்து உங்களை அறியாம அது கையில எடுத்தாலும் சரி எடுக்காம போனாலும் சரி, உங்களை அறியாம நிகழ்றதாக வர்றது எல்லாம் கூட நீங்க கை உங்களை அறியாமல கையில எடுத்தாலும் கூட உங்களை அறியாம நிகழ்றது எல்லாத்தையுமே தாட்டுங்கிறமாதான் எடுத்துக்கிறோம். அதனால உங்க அப்படி தாட்டுங்கிறதெல்லாம் வந்தீங்கன்னா தானாவே தனித்தானே விட்டு உங்களுக்கு அதுவே போயிடும், தனித்தானே சரி பண்ணிடாது. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. நாம என்ன பண்ணணும் சொன்னா சரியாயிருக்கமா சரியாக இல்லையான்னு நீங்க வெரிஃபை பண்ணாலுமே கூட நீங்க தீங்க அதை கையில எடுத்துடுறீங்க. அந்த மாட்டர் அதை வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது முழு சுதந்திரம் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுடுங்க. நீங்க அதுக்கு எந்த வகையிலுமே எதிர்ப்பு காட்டாதபடி அதுக்கு முழு முழு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடாது. அது எந்த வகையிலுமே அதை வந்து இது இப்படி ஆயிரணும் அப்படி ஆகக்கூடாது, கையில எடுத்தோமா கையில எடுக்காம இருக்கணுமா எல்லாம் சொல்லி எதுவுமே செய்யக்கூடாது. நீங்க அது சம்பந்தமா உங்களுக்கு எந்த வேலையுமே இல்ல. நீங்க அப்படி இருந்தா அது தாட்டு தாட்டாவே இருக்கும். தாட்டு தாட்டாவே இருக்கிற வரைக்கும் அது தன்னை விட்டு அது நம்மளுக்கு மறைஞ்சு போயிடும். அது தாட்டு வந்து திங்கிங்கா வந்ததுன்னா நம்ம அதுல கையில எடுத்துட்டோம், அதுக்கு நம்ம ஏதோ ஒரு உயிர் கொடுக்கறோம்னே இருக்கும். அது வேணும்னு நினைச்சாலும் சரி வேண்டாம்னு நினைச்சாலும் சரி அது உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிடும், அது தானாவே சரியாயிடும். நீங்க ஒன்னும் பண்ணாம இருந்தீங்கன்னு அதுக்கு எதுவுமே பண்ண வேண்டியதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னு அது உங்களுக்கு தானாவே போயிடும். இல்ல நீங்க என்ன சொல்லி சொன்னா எல்லாத்தையுமே நீங்க வந்து கிறிஸ்டியானிட்டியில வந்து எல்லாத்தையுமே நல்ல விஷயங்கள்லாம் தேவன் கொண்டு வந்தா மோசமான விஷயங்கள்லாம் சாத்தான் கொண்டு வந்தான்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். இதை நீங்க எல்லாத்தையுமே இறைவன் கொண்டு வந்ததாக எடுத்துக்கிடுங்க. தேவனே எல்லாத்தையும் கொண்டு வந்தான்னு எடுத்தோம்னா உங்களுக்கு ரெஸ்ட் பண்ணிக்கணும். சாத்தான் கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னா நீங்க அதை அப்ரூவ் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. எல்லாமே தேவன் கொண்டு வந்ததாக நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டியதுல்ல. உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றத்தை கூட நீங்க சந்தோஷப்பட்ட கூடாது. சந்தோஷப்பட்டீங்கன்னா என்ன ஆயிருந்தீங்கன்னா பழையபடி அந்த திங்கிங்க்கு பலம் பெற ஆரம்பிச்சிடும்.
சரி நடந்தது எதுனாலும் நடந்து போட்டோம், அது நல்ல விளைவு ஏற்பட்டாலும் ஏற்படுத்தி போட்டோம், மோசமான விளைவு ஏற்பட்டாலும் ஏற்பட்டு நடந்து முடிஞ்சது எல்லாமே அதை நம்ம வந்து கனவாக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அதுக்கு அது நடந்ததெல்லாம் கனவா போயிட்டே இருந்தா தான் புதுசு வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க நடந்தது வந்து நல்லதா நடந்தாலும் கூட அதை கனவா தான் எடுத்துட்டே போயிட்டே இருக்கும். முடிஞ்சு போனதெல்லாம் கனவாயிரும். அது முடிஞ்சு போனதும் நம்ம கையில எடுக்கவே கூடாது. எல்லாத்தையும் வர்றதெல்லாம் வந்து ஓகே குடிச்சு அப்படியே போயிட்டே இருந்தோம்னு சொன்னா அது சரியா